பார்த்திபன் வெர்சஸ் லியோதாஸ் இந்த ரெண்டு கேரக்டருமே ஒரே ஆள் தான் சொல்லியும் நீங்கள் இதை விடுறதா இல்லை. திரும்ப திரும்ப கமெண்ட்ல வந்து இந்த ஒரு கம்பேரிசன் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதான் இந்த கம்பேரிசன் இன்னைக்கு போட்டுடலான்ட்டு வீடியோ ரெடி பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திபனுக்கு காஃபி ஷாப்ல நடக்கிற ஃபைட் சீன்ஸ்ல ஒருத்தர் டேபிள்ல தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி அவரோட ஸ்ட்ரென்த்தை வெளிப்படுத்திருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேருக்கிட்ட இருந்துமே அவரை கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அப்படி இருந்துமே பார்த்திபன் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை தூக்கி இருந்திருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் கார் சேசிங் ஃபைட் அவரோட ஸ்ட்ரென்த்தை செமையாக வெளிப்படுத்திருந்துருப்பாங்க. இந்த பக்கம் லியோதாஸுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட என்ட்ரி ஃபைட் சீன்ஸில் அவரோட ஸ்ட்ரென்த்தை சூப்பராக வெளிப்படுத்திருந்துருப்பாங்க. அவர் அடிக்கிற ஒவ்வொரு அடியிலுமே ஆளுங்கெல்லாம் தெரிச்சு போய் விழுற மாதிரி கட்டியிருந்திருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் வரும். ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திபன் நல்லா ஃபைட் பண்ணுவார், கன்ஸ் யூஸ் பண்ணுவார், அண்ட் வில்லம்பு கூட விட்டுருப்பார். அப்புறம் விலங்குகளை பற்றின நாலேஜும் அவருக்கு இருந்திருக்கும். அண்ட் ட்ராப்ஸ்லாம் ரெடி பண்ணியிருந்திருப்பார். இந்த பக்கம் லியோதாஸுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் தயாரிக்க தெரியும், அவருக்கும் விலங்குகளை பற்றின நாலேஜும் இருந்திருக்கும். அண்ட் அவரும் நல்லா ஃபைட் பண்ணியிருந்திருப்பாரு, அவரும் நல்லா கன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் லாரி கூட ஓட்டுற மாதிரி ஒரு சீன் இருந்திருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ஐக்கியோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திபனுக்கு ஏகப்பட்ட சீன்ஸில் அவரோட ஐக்கியோ சூப்பராக வெளிப்படுத்திருந்திருப்பாங்க. அவர் லியோதாஸ் கிடையாது பார்த்திபன் சொல்லி சத்யாவை நம்ப வைக்கிறதா இருக்கட்டும், அண்ட் அவரோட சர்டிஃபிகேட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே மாற்றி வச்சுருந்துருப்பாரு. அண்ட் அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது தெரிஞ்சிருந்து முன்கூட்டியே ட்ராப்ஸ்லாம் ரெடி பண்ணி அவரோட வீட்டை சுற்றி வச்சுருந்துருப்பாரு. அண்ட் ஐனாவும் கூட அந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக தான் தத்தெடுத்து வச்சுருந்துருப்பாரு. இந்த பக்கம் லியோதாஸை பார்த்தோம்னா சரக்கு எல்லாத்தையும் வெளியே கொண்டு போனால் கண்டிப்பாக மாட்டிப்போம்னு சொல்லி செக் போஸ்ட் எல்லாத்தையும் தாண்டி கொண்டு போய் சரக்கை சேஃபாக சேர்த்துருந்துருப்பாரு. அப்படி சரக்கு அவர் கொண்டு போய் சேர்த்தது ஒன்றும் அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது. அப்போ அவர் எந்த அளவுக்கு பிளான் போட்டிருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இது ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐக்கிய பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திபனுக்கு அவரோட டியூரபிலிட்டியை படத்தில் ஏகப்பட்ட சீன்ஸில் வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. ஹைனா கூட ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, போலீஸ் ஸ்டேஷனில் அவரோட முதுக அவரே கிழிச்சுக்கிறதா இருக்கட்டும், ஆண்டனி தாஸ் கூட ஃபைட் பண்ணுறப்பையும் சரி, ஹரோல்டு தாஸ் கூட ஃபைட் பண்ணுறப்பையும் சரி, அவரோட டியூரபிலிட்டியை படத்தில் ரொம்பவே சூப்பராக வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. அண்ட் இவ்வளோ அடி வாங்கி ஒருத்தனால எந்திரிச்சு வர முடியுமா அப்படின்ற அளவுக்கு தான் அவரோட டியூரபிலிட்டி இருந்தது. லியோதாஸ்க்கு டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அவரை கட்டி வச்சு அடிச்சிருந்திருப்பாங்க அங்கேயும் சரி. அண்ட் அவரோட தங்கச்சி சாகுறப்போ அவரோட உடம்புல புல்லட் படுற மாதிரி வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. பட் அது ஃபேக்காக இருந்தாலும் அந்த இடத்துல அவர் காட்டியிருக்காங்க, வேற எங்கேயும் அவருக்கு டியூரபிலிட்டி வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திபனுக்கு கொஞ்சம் அதிகம் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. பை கைஸ்.